வணக்கம் ஸ்குவாட், நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது விஐபி லாக்ஸ் தமிழ். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெக் அரினால தாங்க இருக்கோம். ஸோ புதுசாக வேற லெவலான வேற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிஜிஎம் மாற்றிருக்காங்க, நீங்களே அதை கேளுங்களேன். எப்படி ஸ்குவாட், செம்மையாக இருக்கா? பார்த்தீங்களா, நியூ அப்டேட் 3.02 செம்மையாக இருக்குங்க. பிஜிஎம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னடா இது புதுசாக கீழே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இதுதான் ஸ்குவாட். புதுசாக வந்திருக்கிற ஸ்குவாட் ப்ரீசெட்ஸு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணும்னா அந்த மூணு ஹேங்கருமே நம்ம வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு ஹேங்கர் வச்சுருக்கேன், அதுதான் என்னோட இப்போ இருக்கிற ஹேங்கரு. இதில் இருக்கிற இன்னொரு ஹேங்கர் ஆகணும்னா அது 600 ஏ காயின்ஸுங்க. ஓகே, இது வாங்கினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஹேங்கர் வேணுமோ அதை நம்ம வச்சு லேண்டுக்கலாம். இப்போ நான் இந்த ஹேங்கர் வச்சுருக்கேன்னா வேணா நான் அந்த ஹேங்கர் வாங்கிட்டேன்னா அந்த ஹேங்கர் மாற்றிக்கலாங்க, அவ்வளோதான். அந்த ஹேங்கரில் வந்துட்டு சாதா மெக்ஸ் சும்மா இருக்கிற நம்மக்கிட்ட வேறு ஏதாவது மெக்ஸ் இருந்தேன்னா அது கூட வச்சுக்கலாம். இல்லை லெஜெண்ட்ரி மெக்ஸ் ஒரு ஹேங்கரில் வச்சுட்டு, ரேர் மெக்ஸ் ஒரு ஹேங்கரில் வச்சுட்டு, இன்னொரு ஹேங்கரை வாங்கி அதில் எபிக் மெக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தாங்க. நம்ம ஒரு மேட்ச் ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிறோன்னா அவங்க கிட்ட கெத்த சீன் போடணும்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம மாற்றிக்கலாங்க நம்மளுக்கு எந்த ஹேங்கர் வேணுமோ. ஓகே ஸ்குவாட், இப்போ நம்ம அதை பற்றி பேசாமல் இப்போது ஒரு கேம்குள்ளே போயிடலாமா? இப்போ நான் அந்த ஹேங்கரை கூடிய சீக்கிரம் வாங்கி நான் அதில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சப் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற ஹேங்கரில் வந்துட்டு ரெடிமர், ஜைப்பர் அண்ட் கார்டியன், டெங்கு, ஆரிஸ் மட்டும் வச்சுட்டு அடுத்த ஹேங்கரில் வந்துட்டு இந்த ஸ்லிங்ஷாட்டு அந்த மாதிரி இருக்கிற மற்ற மெக்ஸுக்கு எல்லாமே அங்கே அந்த ஹேங்கரில் வச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபுல்லாகவே ராக்கெட் மோட்டார்ஸு அண்ட் ஜாவ்லின்னு. அப்புறம் என்கிட்ட இந்த பேரகான் இருக்குதுங்க, அந்த பேரகானுக்கு 16x16 பண்ணிட்டு அதுக்கு ரெண்டு சைடும் அந்த வால்டிகார் பிஜி 8 வச்சு விட்டுலான் இருக்கேன். ஏன்னா அது மட்டும்தான் இப்போ வேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து அது கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாவ்லின் ட்ராக் 12, அது அடுத்த டியரில் நம்ம கூடிய சீக்கிரமே வாங்கிடுவோம். ஸோ அதையும் வாங்கி மேபி இந்த ஸ்லிங்ஷாட்டுக்கே வச்சு விட்டுடலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம இனிமேல் தான் யோசிக்கணும் போக போக என்ன பண்ணலான்றது. ஓகேங்க, கூடிய சீக்கிரம் எப்படி இருந்தாலும் நம்ம அந்த டியரை வாங்கிடுவோம். அந்த டியர் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஜைப்பர் வாங்கணும். ஃபஸ்ட்டு ஜைப்பரை வாங்கினாதாங்க நம்மளுக்கு பொல போடும். ஏன்னா வந்துட்டு கரெக்டாக நான் வந்துட்டு நினைக்கிறேன் இந்த கியர் அப் சிஸ்டம் வரதுக்கு முன்னாடியே நான் 99K கிட்ட வந்துட்டேன் அந்த ப்ராக்ரஸ் பாத்தில ஹெச்பி. அதுக்கடுத்து தாங்க தூக்கி விட்டாங்க, இதை தூக்கி விட்டு அந்த கியர் அப் அது இதுன்னு கொண்டு வந்து சோழிய முடிச்சு விட்டாங்க. நான் அப்போ தான் ஆக்சுவலாக வந்துட்டு இது சீட்டாக வாங்கலான்ட்டு ஒரு பிளானில் இருந்தேன். அதுக்கும் 3500 ஏ காயின்ஸ் கிட்ட சேர்த்து வச்சிட்டேன். அதுக்கடுத்து அதுவும் போச்சு ஸ்குவாட், என்ன பண்ணுறது, ஒரே கவலையாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அதுக்கடுத்து தாங்க ஒரு சூப்பரான பிளான் கிடச்சது, கார்டியனை ரேங்கப் பண்ணி விட்டேன் 20x20. ஓகே, அதெல்லாம் இதுக்கு பேசிட்டு கூடிய சீக்கிரம் நம்ம எப்படி இருந்தாலும் ரெடிமர் தான் வாங்க போகிறோம். ஏன்னா ரெடிமர் சூப்பராக இருக்குது. அந்த ஒரு ப்ரைஸ் 3700 ஏ காயின்ஸ் கிட்டே வருது. ஆனால் அதோட ஹெச்பி ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க, ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக அதோட ஹெச்பி. அண்ட் இது எல்லாத்தையும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரெடிமரையும் அதுக்கடுத்து இந்த ஜைப்பரையும் வாங்குவோங்க, அதுக்கடுத்து தான் எல்லா வேலையும் பார்ப்போம். ஓகே ஸ்குவாட், இப்போ நம்ம இந்த கேம் பிளேவை கண்டினியூ பண்ணுவோமா? நிறையா பிளான் இருக்குதுங்க, இவங்க அப்டேட்ஸாக கொண்டு வர்றது நம்மளுக்கும் அதிகமாக யூஸ் ஆகுது ஸ்குவாட். அண்ட் நிறையா மெக்ஸ் எல்லாம் கூடி சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். நிறையா மெக்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் கூட வரும் இன்னும், அதெல்லாம் தெரியல. ஆக்சுவலாக இவங்க இன்னும் இருக்கிற மெக்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் எல்லாம் தூக்க போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கும் தெரியலைங்க. பார்ப்போம், மெக் அரினாவோட பிளான் தான் அது. ஆனால் இவங்க கொண்டு வர மெக்ஸ் எதுவுமே ஸ்குவாட் டெர்பி ஈவெண்ட்டில் வரவே வராது. இப்போவே வந்துட்டு ஏதாச்சும் இவங்க வெப்பன்ஸ் கூட விடலாங்க. இப்போ புதுசாக வர அந்த குவாண்டம் கன் அப்படின்ட்டு ஒன்று விட்டாங்க. ஸோ அதெல்லாம் கூட டெர்பி ஈவெண்ட்டில் விடலாம். ஆனால் விட மாட்டேங்கிறாங்க, எந்த வெப்பன்ஸையுமே டெர்பி ஈவெண்ட்டில் இப்போலாம் விடுறதே இல்லை. ஸ்கின்னு வேணால் விட்றானுங்க. இப்போ ஒன்று விட்டுருக்காங்களே ஜைப்பருக்கு ஒரு ஸ்கின், அது சாதா ஸ்கின்னுங்க, அதை விட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம அந்த ஜைப்பரோட அந்த காமன் ஸ்கின்னே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் போல், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த ஃபார்ச்சூன் வேலட் ஈவெண்ட்ஸில் வர 400 ஏ காயின்ஸ் அதையும் தூக்கிட்டாங்க ஸ்குவாட். அதே மாதிரி தான் அந்த ரெண்டு ஆடு பார்த்தா கொடுக்குற 30 ஏ காயின்ஸ் அதையும் தூக்கிட்டாங்க. கரெக்டாக நான் அன்றைக்கி தாங்க வீடியோ பண்ணி முடித்தேன். ஆக்சுவலாக அதை வச்சு அன்றைக்கே தூக்கிட்டாங்க. என் வீடியோ பார்த்தாங்களா என்னென்னு தெரில, ஓசியில் ஏ காயின்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு போட்டிருந்தேன். ஐயோ, அதெல்லாம் சம சம்பவங்க இவங்க பண்ணி விட்டது, போச்சு சோழி முடிய போகுது. ஐயோ, ஜெஸ்டில் தப்பிச்சாச்சுங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம. ஓகே, ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஜெவ்லின் ட்ராக் 12 தான் வாங்கலான்ட்டு இருக்கேன். அது வேறு லெவலில் இருக்குது. ஜெவ்லின் ட்ராக் 12 அண்ட் ஜெவ்லின் ட்ராக் 8 வாங்கலான்ட்டு இருக்கேன். ஜெவ்லின் ட்ராக் 8 எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா வந்துட்டு இந்த ஒன்றே ஒன்று தாங்க இருக்கும்,
அதுவே வந்துட்டு 28K கிட்ட ஆட்டம் காமிக்குது, வேற லெவலில் இருக்கும் ஆக்சுவலாக அந்த ஒன்றே ஒன்று. நான் ஆக்சுவலாக அதை வச்சு தான் ஒரு பெரிய பிளானில் இருக்கேன். அந்த புது ஹேங்கர் வாங்கலான்னு சொன்னேன்ல, அந்த ஹேங்கரை ஒன்று வாங்கிட்டு அதில் ஏதாச்சும் ஒரு மெக்கை 20x20 அப்கிரேட் பண்ணி விட்டு, அந்த 20x20 பண்ண மெக்கில் வந்துட்டு ஒரு ஜாவ்லின் ரேக் 8 அதுக்கடுத்து ஒரு ஜாவ்லின் ரேக் 12 வச்சா வேற லெவலில் இருக்கும் ஸ்குவாட். ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அதை இதுக்கு வச்சுருக்காங்க கார்டியனுக்கு, அதுவே வேற லெவலில் தான் இருக்குது. பார்ப்போங்க, நம்ம சீக்கிரமாக அது அந்த மாதிரியும் ஒரு பிளானில் இருக்கேன் பண்ணலாம். வேற எங்கடா இங்கே சுற்றிட்டு இருக்கேன். டே 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 டே, பின்னாலேருந்து ஹெச்பி கம்மி பண்ணி விட்றானுங்க வேற லெவலில். ஐயோ பொடி 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 டி சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றேன் சொல்லி முடிஞ்சு. ஓகேங்க, இன்னும் 1 மினிட் இருக்குங்க, அதுக்குள்ளே போட்டுடலாம் இவங்களெல்லாம். பாட்டு பயலுங்க. ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே அழுத்தி விட்ருங்க ஸ்குவாட். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த புதுசாக வந்திருக்கிற அப்டேட் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்குவாட். பை பை, சி யூ, டாடா. நீ இப்படிலாம் கமாண்ட் அடிச்சு நீ எனக்கு போட்ட உடனே நான் ஜிபி அசுரம் நினைச்சியா? அசரமாண்டான் ஜிபி ஜிப் ஜிப் ஜிபி ஜிப் 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 ஜிபி அசரமாண்டான் ஜிபி அசரமாண்டான் ஜிபி.